விண்வெளி பயண குறிப்புகள் இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். என் பேர் பூஜா ராமகிருஷ்ணன். இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்களில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து கதை களம் தான் ஹீரோங்கிறதுனால ஹீரோ ஹீரோயின்னு சொல்ல முடியாது, நான் பெண்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்கேன். இந்த ரோல் பற்றி சொல்லணும்னா ஃபெமினிசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பொண்ணு தன்னோட வாழ்க்கையை தான் இஷ்டப்படி வாழறா, அதுக்கு இந்த சொசைட்டி அவளுக்கு என்ன பேர் வைக்குது, அந்த பேரை எப்படி தப்புன்ட்டு அவள் உடச்சிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை வாழறா அப்படிங்கிறது தான் இந்த ரோல். இந்த ரோல் வந்து கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சார காவலர்கள் நிறைய பேர் கோச்சிக்கிட்டு வரலாம், பட் அந்த லெவல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் யோசித்து இந்த கதாபாத்திரத்தை புரிஞ்சிக்கிட்டான்னா ஒரு சொசைட்டியில் ஒரு சின்ன சேஞ்ச் வரலாம். ஏன்னா ஒரு பொண்ணை எப்போவுமே திட்டணும்னா அவங்களோட கற்பை தான் முதல்ல டார்கெட் பண்ணுவாங்க, அவளை கற்பை சார்ந்து தான் திட்டுவாங்களே தவிர்த்து ஒரு ஆணுனா ஒரு தன்னோட வீரத்தை வச்சு அடிப்பாங்க. ஆண்களுக்கு கற்பும் இருக்குது, அதே மாதிரி பெண்களும் வீரம் சார்ந்து இருக்காங்க, அதை சொல்கிறது தான் இந்த ரோல். இந்த ரோல் தந்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஜெயப்பிரகாஷ் சார் தான் இந்த படத்தோட டைரக்டர். இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். நன்றி. நான் ஜெயப்பிரகாஷ், இந்த விண்வெளி பயணக்குறிப்புகள் படத்தோட டைரக்டர் அண்ட் கோ ப்ரொடியூசர். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு என்ன சொல்கிறது, கதை பற்றி பார்த்தோம்னா இந்த கதை வந்து ஒரு ஸ்மால் டவுனில் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோட அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்க ஒரு கேங்ஸ்டர், அவருக்கு வந்து ஸ்பேஸ்க்கு டூர் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஸ்பேஸ் டூர் போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு நகரத்தில் இருந்துட்டு ஸ்பேஸ் டூர் போகிறது அப்படிங்கிறது லாஜிக்கே இல்லாத விஷயம். இப்போ அது பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா 1%க்கும் கம்மி தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ். பட் ஆனால் என்னென்னா அவர் வந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறல பிடிவாதமாக இருக்கார். ஸோ இவரை யார் பேச்சும் இவர் வந்து யாரும் இவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட முடியாது. இவர் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கேரக்டர் முடிவு பண்ணிருச்சுன்னா அதை வந்து அச்சீவ் பண்ணணும், அதை வந்து நடத்தியே தீருவேன். அது யார் எவ்வளோ சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க இல்லை அதை பற்றியெல்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான் அந்த கதாவை அந்த கேரக்டர். இப்போது அதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் டூருக்கு அவன் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறான், அதனால் என்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகளை எப்படி அவன் சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படி ஸ்பேஸ்க்கு போகிறான் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஒன் லைன். என்னோட பேர் அத்விக் ஜலந்தர், நான் தான் இந்த விண்வெளி பயண குறிப்புகளோட கதாநாயகன். கதாநாயகன் சொல்கிறத விட இந்த இயக்குனர் வந்து என்னை கதையின் நாயகனாக தான் கொண்டு போன விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது என்ன விண்வெளி பயண குறிப்புகள் அப்படின்னா ஒரு வித்தியாசமான பயணம் அப்படின்றத நான் ரசித்த மாதிரி நீங்களும் ரசித்தா மட்டும்தான் அது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களால் அதில் என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம், ஏன்னா வழக்கமாக வித்தியாசமான புதுமையான அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. என்ன வித்தியாசம் என்ன புதுமைன்றது எப்பவுமே நேயர்கள் தான் பார்த்து சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு தயாரிப்பாளரோ ஒரு இயக்குனரோ ஒரு நடிகரோ அதை சொல்லிடவே முடியாது. ஒரு நடிகரால் நடிக்க மட்டும்தான் முடியும், ஒரு இயக்குனரால் இயக்க முடியும், தயாரிப்பாளர் தயாரிக்க முடியும். நேயர்கள் தான் அது என்னன்றது கரெக்டான அதுக்கான ஸ்கோர் அதை வந்து மக்களால் தான் கொடுக்க முடியும். அந்த பயணம் என்னன்றத நீங்கள் பயணித்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வணக்கம், நான் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாழ்மொழி ரா பாபுசங்கர். பிகைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வந்து என்னோடய வணக்கங்கள். இந்த படம் வந்து விண்வெளி பயணக்குறிப்புகள்னு அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜேனர், பட் நம்ம நேட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். இந்த படத்தோட வந்து கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் கேங்ஸ்டர், ஒரு சின்ன டவுனில் இருக்கிற ஒரு கேங்ஸ்டர், அவர் வந்து ஒரு நியூஸ் கேள்விப்படுறாரு, ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து யூஎஸில் வந்து ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க விண்வெளிக்கு போகிறதுக்கு. அந்த டூருக்கு அவர் போகணும்னு நினச்சி அவர் எப்படி போகிறான்றது தான் ஸ்டோரி. இது வந்து ஏலியனும் இருக்கும் அந்த படத்தில் வந்து, அதை படத்தில் எப்படி இருக்குன்றதை நீங்கள் படம் பாருங்கள். படம் முடிச்சிட்டோம், இம்மாதத்தில் வந்து வெளியிட போகுது. இப்போ இந்த படத்தோட டைரக்டர் பார்த்திங்கன்னா என்னோடய நண்பர் ஜெயப்பிரகாஷ். மியூசிக் டைரக்டர் வந்து கணேஷ் ராகவந்தரா, ரேணிகுண்டா ஃபேம் கணேஷ் ராகவந்தரா தான் பண்ணியிருக்காரு. பிஜிஎம் வந்து இது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். இதில் பாடல்கள் கிடையாது, ஒரே ஒரு சாங்கு ப்ரொமோக்காக பண்ணோம். மற்றபடி படம் முடிஞ்சது. இம்மாதத்தில் வந்து நாங்கள் வெளியிடுறதுக்கான முயற்சிகள் வந்து எல்லா வகையிலும் மேற்கொண்டு இருக்கோம். இப்போ இம்மா இறுதியில் வந்து படம் வெளியே வரும், நீங்கள் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். என் பேர் கோபாலகிருஷ்ணன், நான் இந்த விண்வெளி பயணக்குறிப்பில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ராசு என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இந்த படத்தை படித்து சொன்னோம்னா விண்வெளி பயணக்குறிப்பு அப்படின்னு ஒன்று நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். விண்வெளி பயண குறிப்புன்னா நம்ம ஸ்பேஸில் போகிற மாதிரி அந்த மாதிரி செட்டிங்லாம் போட்டிருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இதுவெல்லாம் போனேன்.
அங்கே போனவுன்னு தான் தெரிஞ்சுது அந்த மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு பெரியவர் அவர் எனக்கு அப்பாவாக பண்ணியிருந்தார். அவர்கிட்ட ஒரு வெகுளித்தனமான ஒரு மகனாக நடிச்சிருக்கேன். அந்த கதாபாத்திரம் எப்படின்னா, என்னை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்தளவுக்கு எங்கள் அப்பா அடிப்பார், எட்டு எட்டு உதைப்பார். ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ண ஒரு கதாபாத்திரம் அது. இந்த கதாபாத்திரத்தை நான் எப்படி உணர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேனோ அதை வந்து நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம். ஐ எம் வசுந்தரா தாஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு 0 பாயிண்ட் மீடியா.